நீங்க ஏதாவது கன் வச்சிருக்கீங்களா? இல்ல. இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாராவது ரிலேட்டிவ்ஸ் வருவாங்களா? இல்ல. உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட்? என்கிட்ட ஒரு பூனை தான் இருக்க. ஓ, அதால எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் உங்க ஆபீஸ் ரூம். ஆமா, ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா மட்டும்தான் இங்க வருவேன். ஆபீஸ் ரூம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க வசதி. இந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் சாத்தியா இருக்கட்டும். ஓகே, நான் அந்த ரூம் செக் பண்ணிட்டு வரேன். அது சரி, இந்த வேலை ஸ்டிக் டெண்டன்சி. திஸ் இஸ் எ கிரேட் ஜாப். ஏதாவது சாதிக்கணும்னே வந்திருக்கேன். ஓ, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இவளா? இவ என் தங்கச்சி. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம். அவங்க உங்க கூட இல்லையா? இல்ல, அவ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கா. என்னால அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அவளால என் வேலைக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. நல்ல ஒரு பிளான் தான். ஒரு ஆறு மாசமா தெரியும். அங்க ஒரு ஆறு மாசம் தான் நான் ரிசர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வந்துட்டேன். ஏன் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு அங்க ஒர்க் பண்ண அவ்வளவா பிடிக்கல, அதான் வந்துட்டேன். இப்ப என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கேன். அப்ப இவ்வளவு பெரிய வீட்டை எப்படி? எங்க அப்பா சேர்த்து வச்ச பூர்வீக சத்தே எங்களுக்கு அதிகம். கீழே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். வெரி குட். என்னோட செல்போன் நம்பர் கொடுக்குறேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா என்ன இமிடியேட்டா கான்டக்ட் பண்ணுங்க. நான் வீட்டு வாசல்ல கார்ல தான் இருப்பேன். இவங்க இங்க இருப்பாங்க. இவங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல. அப்புறம் இந்த முன்னாடி கதவை மட்டும் சாத்திராதீங்க, திறந்து. இல்ல, அது சாத்தாம தான் இருக்கணுமா? எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இட்ஸ் ஓகே. ஹோட்டல்ல நடந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இவங்களுக்கு எதுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்றாங்க? யாருக்கு தெரியும்? அந்த லேடி சொல்றது எல்லாத்தையும் கேட்டா நாம தான் ஏதோ தமாஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க. ஆபீஸ்ல சொன்னா செய்ய மாட்டோம், நான் சொல்ல முடியும். மிலிட்டரி ஹெலிகாப்டர். அது என்ன பண்ணுதுங்க? கண்ட்ரோல் ரூம் போன் பண்ணி நான் செக் பண்றேன். 7953. ஹலோ, நான் டோனர். நான் சொல்ற ஐடி நம்பர் உடனே ஸ்கேன் பண்ணுங்க. இது ஒரு ஹெலிகாப்டர் டாக் நம்பர் N7953. ஓகே சரி, நீ உள்ள போயிரு. ஓகே. ஹே பிராங்க், நீ பாட்டு பாடி எல்லாரையும் எழுப்பி விட்டுறாத. நீ தூங்காம இருக்கிறதுக்கு தான் நான் ஹம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். I swear if you pairs me I'm dead. My dad will kill me. I mean it. Come on. No, I'd never do that. What if my parents come home early? My dad sometimes drives around the block just to trick me. I'll go check. So good. அந்த ஜன்னல்லாம் கொஞ்சம் மூடுறியா? Play with yourself a little. Have some fun. You sound like a
porn director. You wish. Nice. முகத்தை பார்த்தா உனக்கு வயசாயிட்டே போதுன்னு தெரியல. நான் சொன்னது கரெக்டானா? உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் அழகா இருக்கா, அஜித் மாதிரி இருக்க. ஓ தேங்க்ஸ். Okay, your turn. Frank, இங்க யாரோ வராங்க. அவங்க சிஸ்டர் ஹெதர் நினைக்கிறேன். ஹே, நீங்க ஹெதர் தானே? உங்களை பார்த்தா செக்யூரிட்டி மாதிரி இருக்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள். வேற யாரு இந்த குளிர்ல வெளியே நிப்பா? நான் டிடெக்டிவ் மார்டினஸ். என்ன என் அக்கா அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? குரங்குங்க மேலயும் எலிங்க மேலயும் ஆராய்ச்சி பண்றாங்கன்னு யாராவது ப்ளூ கிராஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க தான் அவங்களோட செக்யூரிட்டிக்காக வந்திருக்கோம். பெரிய மனுஷங்களுக்கு தானே செக்யூரிட்டி கொடுப்பாங்க. இவ என்ன சாதிச்சிட்டான்னு இவளுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறாங்க? அக்கா மாதிரி தங்கச்சியும் இருக்கா. இப்போ என்னோட ஓகே. வெயிட் ஜஸ்ட் எ செக். என்னாச்சு? உன் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன? நம்ம ரெண்டு பேரை தவிர இங்க வேற யாருமே இல்ல. நிச்சயமா. என்ன சொல்ற? மேகி! ஓ ஷிட். ஓ ஹெதர், மன்னிச்சிடு, நான் என் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீ வரனால வெளியில இருக்கிற செக்யூரிட்டி உன்ன விட மாட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு பாதுகாப்புக்கு தான். அதுக்கு தான் என்னையும் நிறைய கேள்வி கேட்டாங்களோ. இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு என்னவோ இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல மேகி. எனக்கு கூட தான் இது சுத்தமா பிடிக்கல. நீங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த ஜெயில் வாழ்க்கைலாம் நீ அனுபவிச்சுக்கோ. இத நான் விரும்பியா ஏத்துக்கிட்டு இருக்க? இந்த வேலையாலதான் இந்த பிரச்சனையே. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் முடிஞ்சிடும், என்ன நம்பு. ஓகே, இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீயும் நானும் சந்திக்காம இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் சொல்றதை கேளு. ரெண்டு வாரத்துல எக்ஸாம் இருக்கு, அது முடிஞ்சதும் மீட் பண்ணலாம். எதுவும் பிரச்சனை இல்லையே. ஓகே, குட் நைட். நீங்க கொஞ்சம் அவளை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. தேங்க்ஸ்.